கடந்த 15 மாதங்களில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றும் தொழில்துறை மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்றும் முதலமைச்சர் MKStalin தெரிவித்தார். தொழில்துறையில் தமிழ்நாடு உலக அளவிலான கவனத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலர் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் MKStalin தேசிய அளவில் மட்டுமின்றி தெற்காசியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு பணிகளில் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதி கொள்கைகளை செயல்படுத்த குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இக்குழுவில் உச்சநீதிமன்றத்திற்கான மாநில அரசின் கூடுதல் வழக்கறிஞர் அமித் ஆனந்திவாரி, வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ, அருள்மொழி, லட்சுமி நாராயணன் ஆகியோரும், சட்ட விவகாரங்கள் துறை செயலாளர் ப. கார்த்திகேயன், சட்டம் இயற்றல் துறை செயலாளர் கோபி ரவிக்குமார் ஆகிய அரசு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வழக்கறிஞர் நிறைமதி ஆகியோரும் இக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனா்.